வணக்கம் எல்லாருக்குமே. ஃப்ரெஷ்ஷான இன்றைக்கும் காலை வணக்கங்க. எல்லாருமே ஸ்மைல் பண்ணுங்கள். இன்றைக்கி டே ஃபுல்லாக சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யலாம். அதனால் நான் கொஞ்சோண்டு உளுந்து ஊற வச்சுருக்கேன். உளுத்த வடை செய்யலான்னு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து உளுத்த வடை வந்து மாவு ஆட்டும் போதே வந்து கிரைண்டரில் போட்டோம்னா தண்ணியாக இருக்குங்க, அதை வடை தட்ட முடியலன்னு சொல்கிறாங்க. மிக்ஸியில் பண்ணாதான் நம்மளுக்கு வடை வருதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம கிரைண்டரில் போட்டாலும் மாவு கட்டியாக எடுத்து வடை தட்டலாம். எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பயும் போல் இந்த மாதிரி இட்லிக்கு போடுற மாதிரி உளுந்து ஊற வச்சு கிரைண்டரில் போட்டுக்கலாம். நம்ம போடும் போதே வந்து உளுந்துலேயே வந்து உப்பு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பச்சை மிளகாய். இதிலே நம்ம போட்டுட்டோம்னா உளுத்த வடைக்கு பாருங்கள் அது மாதிரி மாவு ஆட்டி எடுத்துக்கணும். இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இதிலே நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தா எப்போயுமே உளுத்த வடை வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக தாங்க இருக்கும். அதனால் ஃபஸ்ட்லேயே வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வேணுன்றவங்க நுணுக்கி போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சோண்டு மைதா மாவு ஆட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திட்டத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதனால் வடை வந்து ஒன்றும் ரஃபாக ஆகாது. எப்பயும் போல் உளுத்த வடை மாதிரி இருக்கும். நம்ம கலந்துட்டு இது மாதிரி உருண்டை உருட்டி எண்ணெய் கவர் இருந்தால் இல்லைன்னா வாழையில் இருந்தால் இது மாதிரி தண்ணி தடவிட்டு அதில் வச்சு இது மாதிரி தட்டி போடலாம். நம்மளுக்கு வடை வந்து ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக வரும். நடுமத்தில் வேணுன்னா ஹோல்ஸும் போட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு போட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெய் சுத்தமாக உளுத்த வடையில் நிறைய பேருக்கு நிறைய எண்ணெய் இழுக்கும். நீங்கள் இது மாதிரி மைதா மாவு கூட கலந்து இது மாதிரி ஒரு நாளைக்கு வடை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எண்ணெய் கொஞ்சம் கூட இழுக்காது. நம்மளுக்கு உளுத்த வடையான்ற அளவுக்கு சந்தேகம் வரும். பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் இப்போ அப்படியே ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும். இப்போ வடை நல்லா வெந்துடுச்சு, நல்லா செவந்து எடுத்தாச்சு. நம்மளுடைய உளுத்த வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.